அனைவருக்கும் வணக்கம் வேத ஜோதிடத்தில் சனி கிரகத்தின் அதிபதியாக கருதப்படுபவர்தான் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒருவரது கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார் இதனால இவரை நீதிமான் என்று அழைப்பாங்க சனி பகவானின் பிறந்த நாள் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது சனி பகவான் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை நாட்களில் பிறந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சனி ஜெயந்தியில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு சனி ஜெயந்தியானது ஜூன் ஆறாம் தேதி கொண்டாடப்படுது பொதுவாக ஒரு சிறப்பான நாட்கள் பண்டிகைகள் போன்றவை ஒவ்வொரு ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நீதிவான் சனி பகவானின் பிறந்த நாளான சனி ஜெயந்தி பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீதிமான் சனி பகவான் ஆசையை பெறவும் அவரால் வாழ்க்கையும் சந்திக்கும் பிரச்சனைகளை குறைக்கவும் வழிபட உகந்த நாள்தான் சனி ஜெயந்தி அப்படின் சொல்லலாம் இந்த ஆண்டின் சனி ஜெயந்தி சற்று சிறப்பானது என்றே சொல்லலாம் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சனி ஜெயந்தியானது பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி நாட்களின் சனியின் தாக்கத்தால் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் தொழில் ரீதியாக மற்றும் நிதி ரீதியாக சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மொத்தத்தில் மிகவும் கவனமாகவும் எந்த வேலையும் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி ஜெயந்தி நாட்களில் ஆரோக்கியமான பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஒருவேளை ஏற்கனவே ஆரோக்கியமான பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இந்த நாட்களில் நிலைமை இன்னும் மோச காலமாகும் என்பதால் ஆரோக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி ஜெயந்தி நாட்களில் உறவினர்களின் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த நாட்களில் பேச்சால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களுடன் பேசும்போது வெளிப்படையாகவும் சற்று கவனமாகவும் பேச அறிவுறுத்தப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தியானது வருமானம் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவது என்பது சற்று சவாலாக இருக்கும் எவ்வளவு முயற்சித்தாலும் சனியின் செல்வாக்கினால் நிதி பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி நாட்களில் தொழில் ரீதியான கடினமான நாளாக இருக்கலாம் உங்களின் வேலைக்கேற்ற சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் அதற்காக மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து வேலையில் உங்களின் சிறந்தை நீங்கள் கொண்டு சென்றீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி நாட்களில் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் மன சோர்வினால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாட்களில் காதல் மற்றும் தொழிலின் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியாது இந்த நாட்களில் உங்களின் வேலைகளில் பல தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மேலும் நீங்கள் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி நாட்களில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த சொத்து பிரச்சனையில் குடும்ப உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சனைகளை கையாளுவது கடினமாக இருக்கும் இந்த நாட்களில் மிகப்பெரிய அளவுல நிதி இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் நிதி விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி ஜெயந்தி நாட்களில் தொழில் ரீதியாக பல சவால்களை சந்திக்கலாம் புதிதாக வேலையில் சேர்ந்தவர்கள் அலுவலகத்தில் அதிக வேலைப்பளுவால் பழுவால் சிரமப்பட நேரிடலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது மகர ராசிக்காரர்கள் இந்த சனி ஜெயந்தி நாட்களில் ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடலாம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மருந்து மாத்திரைகள் தவறாமல் எடுத்தா எடுத்துக்கொள்ளவிட்டாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் மோசமாக வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி நாட்களில் திருமண வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் அதிலிருந்து விடுபட அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து எந்தவித லாபத்தையும் பெற முடியாது உங்களின் திட்டங்களை இந்த நாட்கள்ல தோல்வி அடையலாம் இருப்பினும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவானின் ஆசையால் விரைவில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி ஜெயந்தி மிக ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது சனி ஜெயந்தி நாட்களில் சனி பகவானை நினைத்து நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை திதி நாட்களில் சனி ஓரையில் சனி பகவானை நினைத்து பூஜை செய்து வழிபடலாம் சனி ஜெயந்தியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஒன்பது கிரகங்களில் சனி பகவானுக்கு தனி இடம் உண்டு சனி பகவான் யாரிடமாவது பிரியமாக இருந்தால் அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்வார் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் சனி ஜெயந்தி என்பது சனி பகவானின் பிறந்த நாளை குறிக்கும் ஒரு நல்ல நாளாகும் அவருடைய அருள நாடும் பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள் பொதுவாக மே அல்லது ஜூன் மாதத்தில் வரும் தமிழ் மாதமான வைகாசி அமாவாசை அன்று சனி ஜெயந்தி கொண்டாடப்படுது இந்த சனி ஜெயந்தி சனி பகவான் ஒருவரின் செயல்களின் அடிப்படையில் நீதி வழங்குவார் என்று நம்பப்படுது தடைகள் துன்பங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து காக்க சனி பகவான பக்தர்கள் வழிபடுறாங்க ஜோதிடத்தில் சனியின் தாக்கம் அதிகம் சனி ஜெயந்தி சனியை சாந்தப்படுத்தவும் ஜாதகத்தில் சனியின் எதிர்மறை விளைவுகளை குறிக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் என்று நம்பப்படுது சனி ஜெயந்தி அன்று என்ன செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் சனி பகவானின் பெற என்ன செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சனி ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நோன்பு உறுதிமொழி எடுத்து வழிபடுங்கள் அதற்கு பிறகு சூரிய பகவானுக்கு நீங்கள் பூஜை செய்வது நல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் கோவில் இருந்தால் அங்கு சென்று சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் நீலப்பூக்களால் மற்றும் கருப்பு எல்லை கலந்த தண்ணீரில் போட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இந்த நாட்களில் அனுமன் மந்திரங்களை உச்சரிப்பதும் நல்லது இப்படி வழிபட்ட பிறகு சனி பகவானுக்கு ஆரத்தி செய்யுங்கள் சனி ஜெயந்தி நாட்களில் விரதம் இருப்பதும் வழிபடுவதும் சனி பகவானின் சிறப்பு ஆசீர்வாதத்தை தருகிறது ஜாதகத்துல தோஷம் குறைய இந்த நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் ராகுவின் தோசங்களுக்கு தீரும் என்றும் சொல்லப்படுது இது தவிர எதிர்மறை வாழ்க்கையின் விலகி நேர்மறையான ஒரு ஆற்றல் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்றால் சனி ஜெயந்தி அன்று அரச முன் ஒன்பது கடுகு விளக்கெண்ணை ஏற்றி தீபம் ஏற்ற வேண்டும் குழந்தைகளின் மகிழ்ச்சியாக்காக சனி கோவில்களுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு எல்லை சமர்ப்பிக்க வேண்டும் அது தவிர சுவாமியின் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்ப கொண்டு வரும் சனி தோஷத்தை போக்க சனி ஜெயந்தி அன்று நீங்கள் கங்கையில் நீராட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த நாட்களில் ஏழைகளுக்கு தானம் அளிப்பதன் மூலம் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் சூரியன் மற்றும் மாதா சாயா தேவியின் மகனான சனி கர்ம வினைகளை போக்கக்கூடியவராக இருக்காரு அதாவது மனிதனின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் அடிப்படையில் பலன்களை தான் சனி பகவான் இருக்காரு சனி ஜெயந்தி நாட்களில் சனி பகவான முழு சங்கடங்களுடன் வழிபடுவதும் சடங்குகளுடன் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையும் என்று நம்பப்படுது இது தவிர ஜாதகத்தில் சனி தொடர்பான தோஷம் இருந்தால் சனி ஜெயந்தி என்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே